இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னோக்கு பாதையில் எடுத்து செல்லும் யாத்திரை. ஏனைய காலம் 1967 67க்கு முன்னாடி இருந்தாங்க, அந்த காலகட்டம்லாம் எனக்கு தெரியாது. 67 இருந்து ஆரம்பிச்சு இன்று வரை சுரண்டல் ஒன்றை குறிக்கோளாக அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். ஆனால் இருப்பவர்கள் யாரும் தமிழர்களே அல்ல. சட்டசபையில் தமிழன் என்று பெயர் சொல்லி ஒரு 20% பேர் தான் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்கள்லாம் தமிழர்களே அல்ல. பாரதிய ஜனதா கட்சி இங்கு திரும்பவும் அடியெடுத்து வைத்திருக்கிறது. தமிழர்களுக்கான ஒரு களவு காணப்படும், தமிழர்கள் ஆட்சி புரிவார்கள். 2024 பாராளுமன்றத்தை நோக்கி ஒரு 40 தமிழர்களை அனுப்பி வைப்போம். அதற்கு பிறகு 26 வரும் சட்டசபை தொகுதியில் 234 தொகுதிகளும் தமிழனாக இருப்போம். ஜாதி மதம் கடந்து எல்லோரும் ஓரினம், யாதும் ஊரே யாவரும் கேளீர், அதை எழுதுனதை வந்து நிறைவேற்றி காட்டக்கூடிய ஒரு நடை யாத்திரையா இந்த நடை யாத்திரை இருக்கும். அதற்கான கட்டுப்பாடுகள் கோட்பாடுகளுடன் திரு அண்ணாமலை அவர்கள் இதனை வழிநடத்தி சொல்லிட்டு அவர் வழியில் நாங்கள் நடந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். இது பெரும் வெற்றி, உலக நாடுகளை அங்கீகாரம் செய்துவிட்டது. இங்கு இருப்பவர்கள் அதற்கு என்ன அங்கீகாரம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது? 134 நாடுகளில் பிரதமர் மோடியை உலக தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுவே எங்களுடைய வெற்றி. முன்னெல்லாம் ஒரு ஐநா சபைக்கு மீட்டிங்கு போனாக்க பாரதமா ஓரமா போய் உட்காரு, அப்துல் கலாமா ஏர்போர்ட்ல நிக்க வச்சு அவரோட உடையெல்லாம் கைட்டு சொல்லி செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்று பாரதத்திலிருந்து ஒரு சாமானியன் போனாலும் எந்தவித ஓ இந்தியாவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறீர்களா, நீங்கள் போற்றத்தக்கவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பெருமையை உலக நாடுகளில் ஒழிக்க வைத்திருக்கிறார். இன்று அரபு நாடுகள் எல்லாம் இறங்கி வந்து இலவச விசா கொடுத்து கொண்டிருக்கிறது டூரிஸ்டாக போறவங்களுக்கு எல்லாம். என்ன நம்மளுக்கு பிரச்சனை, ஒரு சைனாவும் ஒரே ஒரு கண்ட்ரி தான் இருக்குது, அது பாத்துக்கலாம், அதுவும் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துரும். இன்னொரு ஒரு 5 இருந்தாருனாக்க சைனா நம்மளை மண்டிக்கிடுறதுக்குண்டான காரணம் தான். கோவிட் எல்லாம் சாதிச்சு காட்டிட்டாரு, யாராலையும் சாதிக்க முடியாததை சாதிக்கத்தை காட்டி விட்டார். இந்த ராமர் கோயிலை பத்தி எல்லாம் பேச வேணாம், ஏன்னா அது உரிமை, நாங்க நிலநாட்டிக்கிட்டோம், உரிமைய திருப்பி எடுத்துட்டோம். 550 முன்னாடி அங்க கோயில் இருந்தது, எங்க இருந்து வந்தாங்க முகமதியர்கள் ஆட்சி காலம், அதுக்கப்புறமா பிரிட்டிஷ். இதே மாதிரி அடிமைப்பட்டவங்கலாம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு நான் தமிழன் நான் தமிழன் சொல்லிட்டு இருக்கிறான். இன்னைக்கு இருக்கிற பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு தமிழ் எழுத தெரியல, ஆண்ட்ராய்டு மொபைல்ல இங்கிலீஷ்ல எழுதுறான், வரியா மாப்பிள அப்படின்னு எழுதுறான். சோ தமிழ் எல்லாம் மறந்துட்டாங்க, தமிழ் வளர்ப்போம், இது தமிழ்நாடு அப்படின்னு சொல்றதெல்லாம் தவறு. தமிழ் இனிமேல் தான் வாழும் வளரும். 2026 திராவிடம்ங்கிறது ஒண்ணு இருக்காது. திராவிடம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க இருந்தது, மூணு பக்கம் தண்ணீர் சூர்ந்த பகுதிக்கு பேர் திராவிடம். இன்னும் சொல்ல போனா திரிகடுகர்கள், மூன்று ஜாதிகாரங்க இருந்தத வந்து திரிகடுகர்கள் பாருங்க. அந்த திரிகடுகர்கள் வந்து சொல்ல முடியல, திராவிடம்னு சொல்லிக்கிட்டாங்க அவ்வளவுதான். அவங்க யாருனாக்க தெலுங்கு பேசுவாங்க, கன்னடம் பேசுவாங்க, திரிகடுகம்னு ஒரு பாஷை பேசுவாங்க, இவங்க தான் திராவிடர்கள். அவங்க அப்ப ஜாஸ்தி இருந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க இது தமிழ்நாடு அப்படின்னு தமிழ்நாடுன்னு மாத்தின பிறகு இங்க தமிழன் இருந்திருக்கணும். தமிழனா இருந்து ஒரு ஆள் அண்ணாதுரை இருந்தாரு, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னாக்க தமிழனே யாரும் இல்ல. இவங்க எல்லாம் ஓங்கோலில் இருந்து ஓடி வந்தவர்கள், அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க தமிழன் சொல்லிக்கூடிய அருகதையே கிடையாது. கேட்டா வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மண்ணு சொல்லுவாங்க, ஒரு நாள் பெரியார் மண்ணும்பாங்க, ஒரு நாள் அண்ணா மண்ணும்பாங்க, நாளைக்கு அவர் போயிட்டாருனாக்க ஸ்டாலின் மண்ணும்பாங்க. இவர் நடந்தது என் தேசம் என் மக்கள், என் தேசம் என் மக்கள் என்றா இந்தியா நம்ம தேசம் நம்ம நாடு, இதுல பிரிவினைவாதம்லாம் இருக்கக்கூடாது. எல்லோரும் ஒரு இனம், எல்லோரும் ஒரு குலம், யாதும் ஊரே யாவரும் கிளர். 234 வெற்றி உறுதி. ஒரு காலகட்டத்தில் எதிர்கட்சியே இல்லாம ஒரு சூழ்நிலை வந்து ராஜீவ்காந்தி இறந்தப்ப ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்தாங்க, அதே எழுச்சி 2026 வரும். இந்த பிஜேபியுடைய அண்ணாமலைஜி அவர்களின் நடைபயணம் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்வதில் நான் ரொம்ப பெருமை கொள்கிறேன். ஒரு ஒரு இடத்திலும் அவருடைய உயிரை வைத்து பணையம் வைத்து எல்லா இடத்திலையும் நம்மளுடைய மக்களுக்காகவும் நம்மளுக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார் ஜி. இந்த மாடலாட்சி மாடலாட்சி என்ற இந்த திமுக ஆட்சியிலே
நம்ம வந்து இந்த மதுக்கடைகளை ஒழித்தால் மட்டுமே மகளிர் இன்னும் அதிகப்படியாக நாங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து வருவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த பூர்வ ஜென்ம இந்த புண்ணிய ஜென்ம பூமியில் எத்தனை காலமாக நாம் தவம் கிடந்து கிடந்த ஒரு நல்ல ஒரு புனிதமான விஷயம் என்று நாமர் அயோத்தி நகரம் நாமர் கோவிலில் நடந்த பிரதிஷ்டையை நினைத்து மிகவும் பெருமிதம் கொள்கிறோம். அதற்கு நம்மளுடைய மோடிஜி அவர்கள் மிகவும் பிரதமர் மோடிஜி அவர்கள் அவர்களுக்கு மிக 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 மிக்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் எத்தனை ஆண்டு காலமாக யாராலும் போராடி முடியாமல் இந்த நிகழ்ச்சி நடந்ததற்கு மிகவும் பெருமிதம் கொள்கிறோம். ஆனால் நல்லவர்கள் இருக்கும் இடத்தில் மட்டுமே இந்த நல்ல நன்மைகள் நடக்கும் என்பது இது மாடலாட்சி என்று சொல்லக்கூடிய திமுகவிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு பாடமாகவும் அமையும் என்பதை சொல்வதில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். புரியல, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட சொல்றதுக்கு ஆயிரம் இருக்கு. எல்லாரும் எல்லா விதத்திலும் பயனடைச்சு அப்படி ஒரே வார்த்தையில சொல்ல முடியாது. பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களையும் நன்மைகளையும் அப்படி ஒரே வார்த்தையிலையும் ஒரு நிமிஷத்திலையும் சொல்லிட முடியாது. மிகவும் பெருமை கொள்கிறோம். இந்த அண்ணாமலைஜி வந்ததுக்கு அப்புறம் மிகவும் ரொம்ப நல்ல எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இவ்வளவு மகளிரையும் நாங்க வந்து இருக்கிறோம்னாக்கா மோடிஜி அவர்களையும் தமிழிசை அக்கா அவர்களையும் இந்த அப்ப வந்திருக்க அண்ணாமலைஜி அவர்களையும் மனதில் வைத்து நாங்கள் இன்னும் பிஜேபியில் இருப்பதற்கு எவ்வளவு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதை மிகவும் பெருமையாகவும் நடந்து கொள்ளவும் செய்வோம். பெருமிதம் கொள்கை மிக சிறப்பாக அது அளவில்லாத வரையும் சொல்வதற்கு எதிர்பார்க்கிறோம். அளவே கிடையாது. விஷயம் மாறும் என்பதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டே நேற்று அயோத்தியில் நடந்த ஒரு மிகப்பெரிய அந்த ராமருடைய பிரதிஷ்டை. அதை தாண்டி இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் நடக்கிறதுக்காக தான் அது நாள் நேற்று நடந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு இந்த நினைவா இருக்குது. காரணம் என்னவென்றால் நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியும் அவருடைய நல்ல திட்டங்களும் பெண்களை மதிக்கக்கூடிய நல்ல திட்டங்களும் பெண்களுக்காக உழைக்கக்கூடிய நல்ல திட்டங்களும் வந்திருப்பதால் மட்டுமே இந்த இவ்வளவு பிஜேபியில் இவ்வளவு மக்கள் மகளிர் இருக்கிறார்கள் நான் ஒரு உண்மையான காரணம் இதுதான். நல்லதான் நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன் மோடி அண்ணாமலை அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அண்ணாமலை என்ன சொல்றீங்க? நல்லா நல்லதான் நினைக்கிறேன் நான், நல்லமையா இருக்கணும்னு நினைக்கிறேன் நான், நன்மையா வரணும்னு தான் நினைக்கிறேன் நான். மோடி நல்ல முறையா வரணும், கட்சியில நல்ல முறையா வளரணும் வரணும்னு தான் நினைக்கிறேன். அவர் மோடி வரணும்னு தான் நினைக்கிறேன் நாங்க, கட்சியில வரணும் பெரிய ஆள் ஆகணும்னு தான் நினைக்கிறேன். பொதுமக்கள்லாம் நிறைய மாறும், நல்லா இருக்கும், கட்சி நல்லா இருக்கும், மக்கள் நல்லா இருக்கும். பிஜேபி வர காரணம்னா அவர் நல்லதா செஞ்சிட்டு இருக்காரு, மக்களுக்கு நல்லதா செய்யறாரு, அதனால நல்லா வருவாங்க.